வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜீரகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் அப்படின்லாம் கிடையாது. ஜீரகம் அதாவது வந்துட்டு பெரிய ஜீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சின்ன ஜீரகம் நான் வந்துட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள், நம்மளோட சேனலில் இருக்குது. விஎல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராண்டில் வந்துட்டு நிறையவே பொருள்லாம் வந்துட்டுருக்கு. நானும் வந்துட்டு வீடியோலாம் போட்டுட்டு தான் இருந்தேன். வீடியோ இருக்குங்க, பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சீரகம் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்துட்டு இந்த மிளகு சீரகம், அந்த தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல முறையில் ஒரு ரசம் வச்சு நல்லா சாப்பிடுங்க. இருக்கிற நெஞ்சு சளி மூக்கு சளி எல்லாம் வெளில வந்துடும். பிரெயின் நல்லா க்ளீன் ஆகிடும். கண்ணும் நல்லா பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த பிராண்ட் சொன்ன அக்மார் முத்திரோட தாங்க வருது. அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்துட்டு நம்பி வாங்கி சாப்பிட்லாம். பாருங்கள், ஜீரகத்தை நான் வந்து ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். இதில் வந்துட்டு வண்டு பூச்சி இந்த மாதிரி ஏதாவது இருக்கா, எறும்பு போயிடுச்சோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சூப்பராக இருக்குது இந்த பேக்கெட்டு, நல்ல ஒரு முறையில் பண்ணிடுறாங்க. நம்மளாக பிரிக்கிற வரைக்கும் இது வந்து பிரியாது, அந்த மாதிரி நல்லாவே பண்ணிடுறாங்க. ஓகே, அடுத்தபடியாக இது வந்துட்டு 50 கிராமுங்க. 50 கிராம் ஜீரகம் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஆல்சோ உங்களுக்கு மளிகை கடையிலையும் கிடைக்கிதுங்க. மளிகை கடையில் கிடைக்கிது, நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து சுத்தமான பகுதியில் வச்சு எடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், சுத்தமான பகுதியில் சாப்பிட்ற பொருள்லாம் வச்சு எடுங்க. அந்த ஈ மிக்கிறது, இந்த கொசு மிச்சிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடாதீங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் நிறைய வந்து காசு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக இதோட அமௌண்ட்டு பாருங்கள், 30 ரூபாங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, 30 ரூபாய்க்கு நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிது, சூப்பர் மார்க்கெட்லையும் இருக்குது. அதே மாதிரி பெஸ்ட்டு பிஃபோர் எவ்வளோ எத்தனை மாதத்துக்கு இதை யூஸ் பண்ணுறது, சீரகம் வாங்கியாச்சு எனக்கு என்ன சமைக்க தெரில அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் எந்த சாப்பிட்டாலும் எதை நீங்கள் உணவு முறையில் இதை சேர்த்துக்க வேண்டிய ஒரு ஒன்று. சின்ன சீரகம் பெரிய சீரகம் மிளகு கடுகு இதெல்லாமே சேர்த்து தான் நீங்கள் சாப்பிட்ணும். அந்த காலத்தில் எழுதி வச்சது எல்லாமே உண்மை தாங்க. ஒன்று நம்மளுடைய அந்த நரம்பாக இருக்கட்டும், ரத்தத்துக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது, அந்த மாதிரி விஷயத்துக்கு தாங்க நல்லாயிருக்கும். அதனால் எந்த பொருளும் கெட்ட பொருள் இல்லை, நம்பி சாப்பிடுங்க. வேண்டாம், அதாவது இதெல்லாம் அப்படி தனியாக ஃபில்டர் பண்ணியெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க, வெறும் குழம்பாக மட்டும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகே, இது வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன பயன் இருக்குது அதை வந்து பார்த்துருவோம். அதாவது நீங்கள் சுடு தண்ணியில் நல்லா வந்து கொதிக்க வச்சு தண்ணியில் இதை நீங்கள் போட்டு அப்படியே குடிக்கிறீங்க அப்படின்னா வாயு பிரச்சனை இருக்குது இல்லையா, அது வந்து நான் முற்றிலும் வந்துட்டு விலகிடுங்க. அதாவது வெளியில் போகிறப்ப, ஏதாவது ஆஃபீஸில் உட்காந்துருக்கப்ப, காலேஜ் போகிறப்ப, அந்த மாதிரி வாயு பிரச்சனை வந்து இருக்கும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எல்லாமே மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்கெலாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இதை நீங்கள் சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு அதை நல்லா வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சு சுடு தண்ணியில் ஒரு கையளவு போட்டிங்க, அதாவது ஒரு தேக்கரண்டி ஒரு டீஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா அடுத்தபடியாக அதை தண்ணி அப்படியே குடிச்சிருங்க, வாயு பிரச்சனை நீங்கும். இதில் வந்துட்டு ஃபீட்பேக் நம்பர்ஸ்லாம் இருக்குது. இதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு குப்பைத்தொட்டியில் போடுற வேலையை பாருங்கள், மண்ணில் போட்டுறாதீங்க, மக்காது, பூமிக்கு பாதுகாப்பு பண்ணணும். ஓகே, இதில் இது நீங்கள் சாப்பிட்றதுனால கெட்ட கொழுப்பு எல்லாமே வெளியில் வந்துடுங்க. கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி வெளியில் வருது, அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் சாப்பிட்றதுனால, அதாவது பெரிச்சிறகாசம் நீங்கள் சாப்பிட்றதுனால உடம்புல இருக்க சூடு வந்து குறையுதுங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சூட்டை குறைச்சி குளிர்ச்சியை மேம்படுத்துது அதை வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு சீரகம்தான், எந்த விதத்துலேயும் அந்த பூச்சி வண்டு இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, நல்லாவே வந்து காமிக்கிறேன், பாருங்கள். நானும் நிறைய வீடியோ போடுறேன், பட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ வீசுன்னு ஓடுதே தவிர, பட்டு எனக்கு வந்து அதிகமாக வீசுலாம் போகலை. நீங்களும் சொல்கிறீங்க, பட்டு நாம் ஒரு ஆள் தான் தனியாக வந்து வீடியோ எடுத்து ரெடி பண்ணி அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறேன், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. உங்களால் முடிஞ்சது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அதுவே போதும் எனக்கு. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் பார்க்க முடியும். யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை பாருங்கள். இது விஎல்டி அந்த ப்ராண்டில் வந்துட்டு மிளகு இருக்குது, ஜீரகம்,
கடுகு, கசகசா, வெந்தயம் இந்த மாதிரிலாம் பாக்கெட்டில் இருக்குது, ஜவ்வரிசி எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன், வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்குது, பாருங்கள் மறக்காமல். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீரகத்தோட பயன்கள் எல்லாமே பார்த்துட்டிங்க. நிறைய பேர் வந்துட்டு சூட்டை கழிக்கணும் அப்படின்ற நிறைய வந்துட்டு கறிலாம் சாப்பிடுவாங்க, எந்த கறின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டு இதையும் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு சூடை வந்து தணிக்கும். சில பேர் வந்துட்டு வயிற்றுல அந்த தொப்புள் பகுதியில் எண்ணெய் வச்சுட்டு படுப்பாங்க, அதுவும் ஒரு நல்ல முறை தான். எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னாலும் இது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு முறையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.